ஒரு காலகட்டத்தில் கவர்ச்சி நடிகையாக இருந்தவர் அனுராதா. 80-90 காலகட்டங்களில் படங்களில் கவர்ச்சி நடனங்கள் ஆடி மக்கள் மத்தியில் பிரபலமானவர். இவருடைய உண்மையான பெயர் சுலோச்சனா. இவர் நடன இயக்குனரான கிருஷ்ணகுமாருக்கும் திரைப்பட நடிகையும் சிகை அலங்கார நிபுணராக இருந்த சரோஜாவுக்கும் பிறந்தவர். இவரது தந்தை மராத்தியர், தாய் ஆந்திராவைச் சேர்ந்தவர். இவர் தன்னுடைய 13 வயதில் திரையுலகில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார். இவர் திரைப்பட நடிகை மட்டுமில்லாமல் தொலைக்காட்சி நடிகையும் கூட. இவர் தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்தி, ஒரியா போன்ற பல மொழி படங்களில் நடித்துள்ளார். அனுராதாவின் கணவருடைய மரணம் அவரை மிகவும் பாதித்திருக்கிறது. தற்போது அனுராதாவை பற்றி தெரியாத பல உருக்கமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனுராதாவின் பாட்டி தியாகராஜ பாகவதர் காலத்தில் குணச்சித்திர நடிகையாக இருந்தவர். இவருடைய அப்பா கிருஷ்ணகுமார் சினிமாவில் நடன இயக்குனர். இதனால் அனுராதா தனது 5 வயதிலேயே அப்பாவிடம் நடனம் கற்றுக்கொண்டார். அதே போல் அனுராதாவின் அம்மா ஒரு காலகட்டம் வரைக்கும் மேடை நாடக நடிகையாக இருந்தவர். அதற்கு பிறகு நடிகைகளுக்கு ஹேர்டிரெஸராக இருந்திருக்கிறார். அதனால் பள்ளி விடுமுறையின் போது அனுராதா பெற்றோர்களுடன் சேர்ந்து சினிமா ஷூட்டிங் பார்க்க போவாராம். அனுராதாவின் சிறு வயதிலேயே சினிமா நடனம் எல்லாம் ரத்தத்தில் ஊறி போனது. அனுராதாவிற்கு படிப்பில் நாட்டம் இல்லாமல் சினிமாவில் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. பின் அவர் முறைப்படி நடனமும் கற்றுக்கொண்டிருக்கிறார். சினிமாவில் ஹீரோயினாக புகழ் பெற வேண்டும் என்றுதான் அனுராதாவின் ஆசையாம். ஆனால் இவருடைய ஆசை கலைந்து கவர்ச்சி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இயக்குனர் பாலச்சந்தர் படத்தில் நடிப்பதற்கு அனுராதா ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வந்திருக்கிறார். ஆனால் சின்ன பெண்ணாக இருக்கிறார், இன்னும் போகட்டும், பிறகு நடிக்கலாம் என்று சொன்னது அனுராதாவுக்கு ஏமாற்றமாக இருந்ததாம். இதனால் அவர் பல ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கிறாராம். பிறகு மலையாள படத்தில் தான் இவருக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சில படங்களில் கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்திருந்தது. அப்படி இவர் தமிழில் கதாநாயகியாக நடித்திருந்த படம் பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த படம் கடைசி நேரத்தில் வெளியிடப்படாததால் இவருக்கு ஏமாற்றம் தந்தது. பின் இவருடைய மன வழியை புரிந்து கொண்ட நாகேஷ் பிர இயக்குனர் தயாரிப்பாளரிடம் பேசி வேறொரு படத்தில் நடிக்க வைத்தாராம். இப்படி கதாநாயகியாக 32 படங்களில் 4 மொழிகளில் அனுராதா நடித்திருக்கிறார். அதோடு பல முன்னணி ஹீரோக்களின் படங்களில் ஜோடியாக அனுராதா நடித்திருக்கிறார். ஆனால் இவர் நடித்த படங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை. இதனால் இவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பதான் இவருக்கு கிளாமர் கதாபாத்திரங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலம் இவர் புகழின் உச்சத்திற்கே சென்றார். அதிலும் மலையாளத்தில் இவருக்கு கவர்ச்சி நடன வாய்ப்புகள் அதிகம். அப்படியே தொடர்ந்து இவர் பல மொழி படங்களில் கவர்ச்சி கதாபாத்திரங்களில் நடித்தார். சினிமாவில் ஹீரோயினாக புகழ் பெற வேண்டும் என்று நினைத்த அனுராதா கவர்ச்சி கதாபாத்திரங்களில் தான் புகழ் பெற்றார். அனுராதா வாழ்க்கையில் முக்கிய 2 விஷயங்கள் என்றால், ஒன்று அவருடைய உயிர் தோழி சில்க் சுமிதா. இருவரும் நெருங்கிய நண்பர்கள். சில்க் சுமிதா கடைசியில் இறக்கும் தருணத்தில் அனுராதாவிடம் பேச நினைத்திருக்கிறார். ஆனால் அனுராதாவால் வர முடியாத சூழ்நிலையாம். சில்க் இறந்த காரணங்களில் நானும் ஒருவராக இருக்கிறேன், அந்த குற்ற உணர்வில் இப்போ வரைக்கும் தவிக்கிறேன் என்று அனுராதாவே கூறியிருக்கிறார் ஒரு பேட்டியில். அதைவிட அனுராதாவின் கணவருடைய மரணம் அவரை மிகவும் பாதித்திருக்கிறது. குரூப் டான்சராக இருந்தவர் டான்ஸ் மாஸ்டராக மாறினார் சதீஷ். டான்ஸ் மாஸ்டரான சதீஷ்குமாரை 1987 ஆண்டில் அனுராதா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு அபிநயஸ்ரீ மற்றும் காளிச்சரண் என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். அபிநயஸ்ரீயும் ஒரு நடிகை. அனுராதாவின் கணவர் 1999 ஆண்டு நவம்பர் 7 அன்று ஒரு இருசக்கர மோட்டார் வண்டி விபத்தில் சிக்கினார். இது அவரது மூளைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அவர் சுயநினைவு இழந்து 11 வருடம் படுத்த படுக்கிலேயே இருந்த தன் கணவரை குளிப்பாட்டுவது, சாப்பாடு ஊட்டுவது, கதை சொல்வது என்று தன்னுடைய 3வது குழந்தை போலவே பார்த்திருக்கிறார் அனுராதா. அவரை கவனிக்க சினிமாவிலிருந்து விலகிவிட்டாராம். ஆனால் 2007 ஆண்டு அவர் கணவர் மாரடைப்பால் காலமாகிவிட்டார்.